வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. உத்தரகோசமங்கைக்கு நாம் கொடுக்குற இந்த பாவை விளக்கை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருடைய ஆசிகளோடையும் உங்கள் எல்லாருடைய வேண்டுதலையும் அங்கே நின்று நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக தான் இந்த பாவை அங்கே போகிறாங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண நிகழ்வாக நான் பார்க்கலை. ரொம்பவே நெகிழ்ச்சியாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த உணர்வை எப்படி என்னால் சொல்ல முடியுதுன்னு தெரில. இந்த பாவையை எடுத்து வச்சு இப்போ நம்ம பூஜைக்குன்னு எடுத்து வைக்கும்போது சுற்றி இருந்த அத்தனை பேரும் வாராகி உபாசகர்களாக தான் இருந்தாங்க. ஒரு பெரிய டாக்டர் அவர், அவர் வந்து இன்னைக்கு இங்கே நின்று இந்த இடத்த பார்த்து அவர் அவ்வளவு ஆச்சரியமாக கேட்டார், அம்பாள் நிறைஞ்சிருக்கிறா, இத்தனைக்கும் நீங்கள் வந்து எந்த உபாசனையும் எடுக்கலைங்கிறீங்க, ஆனால் அம்பாள் வந்து இங்கே பரிபூர்ணமாக உட்கார்ந்துருக்குறா, அவளோட கடாட்சம் பரிபூர்ணமாக இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ நெகிழ்ந்து பேசினார். அது மாதிரி வேலூர்லேருந்து மனோன்மணியம்மா தான் வந்து இன்றைக்கி பூஜை போட்டு இந்த பாவையை நானும் அவங்க இன்னொரு ஃப்ரெண்டு எல்லோரும் சேர்ந்து தான் எடுத்துகிட்டு போகிறோம். என் பொண்ணுங்க ரெண்டு பேர் கூட வர்றாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் போகும்போதும் இந்த பாவையை பார்த்துட்டு வாங்க, உங்களோட வேண்டுதல் சொல்லி அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த விளக்கில் எண்ணெயை விட்டுட்டு வாங்க. எண்ணெயோ நெய்யோ நீங்கள் விட்டுட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் நம்ம அத்தனை பேரையும் காப்பாற்றுவா. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கேன். இன்றைக்கி நேற்றுலேருந்தே அப்படியே இந்த பாவையை தான் அப்படின்னு எடுத்து வெளில வச்சதுலேருந்தே ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, சொல்ல முடியாத ஒரு உணர்வோடையே இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் அம்பாளுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும். நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு அங்கிருந்தும் அதை கொடுக்கும்போது உங்களுக்கு திரும்ப வீடியோவும் எடுத்து காட்டுறேன். ரொம்ப சந்தோஷம், நன்றி, வணக்கம்.